வணக்கம், வெல்கம் டு ஹேமாஸ் ஃபுட் கிட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர். பசலக்கீரை வச்சு ஒரு கிரேவி. இது வந்து சப்பாத்தி, ரைஸ், நான் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. ஒரு பேனில் கீரை ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்ததும் எல்லா கீரையும் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நிமிஷத்துக்கு அப்புறம் கீரையை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். கீரையை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ச் பண்ண கீரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஊற வச்ச முந்திரியையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். வெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். 10-15 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணலாம். கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக பன்னீர் ஆட் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணலாம். சூப்பரான பாலக் பன்னீர் கிரேவி ரெடி. இதில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. ஸோ இந்த கீரையை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிட்லாம், சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாம், அனிமிக்கா உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஹெல்த்தில். மெயினாக சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட க்ரோத் டெவலப்மெண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த கீரையை பச்சையாகவே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓரல் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த ஹெல்த்தியான பாலக் பன்னீர் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.